ரகுசாமி. ஆமாம், அப்படியா? ஓஹோ, காங்க என் பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் ஒன்று என்ன வேணும்? கல்யாணம் கொஞ்சம் கண்ண முடுமா? என்னன்னு பார்க்குறேன், வேண்டாம்னு சொல்லிடுவோம். இவா வழியில் எந்த ஒரு சொந்தமும் உங்களுக்கு செட் ஆகாது. ஏற்கனவே குடும்பங்கள்லாம் பாதிக்கப்பட்டு வேதனைக்குரியதாக இருக்குது. இந்த கல்யாணத்துக்கு ஏன் தடைகள்னு பார்த்தேன், நாகதோஷம் ஒரு காரணம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வரக்கூடிய ஆவணிக்குள்ளே திருமணம் நடக்கும். பொண்ணை கொண்டு தாரேன். அந்த பொண்ணு வாழும் பகுதி எங்கன்னு தெரியணும்ல? மதுரை எல்லையில் இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும். இந்தாங்க முடிச்சுக்கலாம், வெற்றி உண்டு. மேட்ரிக் மணியில் தேடுங்க, ஓடி வந்துடும். பக்கத்தில் வாமா, இந்தா ஜெயிச்சுக்கா. ஆறு மாதம் கழித்து வீடு அமையும், பணத்தை பேணி வச்சுக்கா, பணம் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கும். கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? கேட்டு பார்க்குறேன். அதே காங்கேயம் எல்லை, கடன்கள் திரணும்னு கேட்டு வந்தவன். அப்படியா? ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லு, சரியாகும், வெற்றி ஆயிருமா? கண்ண முடிக்காப்பா, என்னென்னு கேட்குறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தடையை ஒரு பூசாரி போட்டிருக்கான். அந்த தடைகளெல்லாம் நீக்கி உங்களை வாழ வைக்கக்கூடிய பொறுப்பு இப்போ வந்துருச்சு. இன்னையிலிருந்து 8 நாளில் அந்த தீய அலைகளை, எதிர்மறை சக்திகளை மாற்றி உங்களுக்கு புனிதமான காலங்களை உருவாக்கித்தரேன். அதனால் 18 நாள் கழித்து ஒரு பரிசு கிடைக்கும். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கா, நல்லா இருப்பாங்க. வாய் போட்டு விழுந்துருச்சு. அதே காங்கேயம் எல்லை, இடம் சம்பந்தமான குழப்பம் உடையவன். அப்படியா? உன் அண்ணனை போய் கேட்டேன், இவன் போகிற சாமியார் சொல்லு பலிக்குதா, என் வீரம் பலிக்கான்னு பார்ப்போம்னு சவால் விட்டுருக்காங்க. புரியுதா? அதனால் அவன் மண்டையை திருத்தி மூணு வரையும் ஒன்றாக்கி இழந்து போன இடத்த நான் பெற வச்சா போதும்ல? கால் ஒன்று வா. பாப்பா, வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். திருப்பூர் சிவன்மலை எல்லை, உன் தென்னமரங்கள்ல ராத்திரி போல களவு போகுது பொண்ணுடியா. அது அடுத்தவங்க வந்து களவாங்கிற, நம்ம பாக்கித்தான் களவாங்குது. புரியுதா? உனக்கு புரியாது, நம்ம பார்த்து தான் களவாங்குது. அதனால் உன் பகுதியில் எந்த நஷ்டமும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். உன்னுடைய பிரச்சனையில் சொத்தில் வஞ்சகம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு, தீயவைகள் நீங்கியாச்சு, நல்லா இருக்கு. கோழிக்கோடு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. 100 தர கால் வந்துட்டு வா. ஒரு நேரத்தில் இந்தியாவில் இருக்கவா வெளிநாட்டுக்கு போகவான்னு குழப்பம் அடைந்திருந்த, நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவேடா, ஒரு அரை மடங்கு பணமும் உழைப்பும் கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ அரை மடங்கு தான் கிடைச்சிருக்கு, நீ நினச்ச முழு பணம் கிடைக்கல. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வா. 100 டன் கொடுப்போம், கடத்தை அடைக்கிட்டோவே. 2 மாதத்துக்கு உள்பட 100 டன் போயிட்டு வாடா, அடுத்த அமௌண்ட்ல உன் குடும்ப கடன்கள்லாம் தீந்துடும். வந்த உடனே உன் எல்லையில் எனக்கு ஒரு கோயிலை கட்டிக்கா, வருவேன்.
கெட்டிக்கா ஆனந்தமாக இருக்கலாம். போயிட்டு வா. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த ஆலயத்துக்கு நான் மூணு நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணேன், நான் இங்கே வரணும்னு ட்ரை பண்ணேன். இன்றைக்கி வந்தேன், எங்களுக்கு வந்த உடனே எங்களுக்கு வாக்கு கிடச்சிது. எனக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு சிறப்பான எங்களுக்கு இந்த தரிசனம் கிடச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு வீட்டு பிரச்சனை, அவங்களுக்காக இன்றைக்கி வந்தோம் நாங்கள். அந்த பிரச்சனையை வந்து ஐயா வந்து வெளிப்படையாக சொல்லும் போது இவங்க வந்து ரொம்ப வாங்க நம்ம ஐயா கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னேன் நான். இவங்க வந்ததுலேருந்து எனக்கு வா போகலாம் வா போகலன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஐயா வந்து இவங்க மனசு கஷ்டம் ரொம்ப இதுவாக இருக்கும் போது ஐயா வந்து சொல்லும் போது ரொம்ப இப்போ ஆனந்தப்பட்டு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு பிரச்சனை என்னன்னு கரெக்டாக சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது இங்கே வந்த பிறகு ரொம்ப திருப்தியாக நாங்கள் ஐயாவை வெளிப்படுத்தினார். கருப்புசாமி ஐயாவுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்துட்டு இருந்தேன், எங்கள் வீட்டில் பிரச்சனை ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டே இருந்தது. எல்லாம் சொத்து பிரச்சனை தான், வெளியால் அசலும் இல்லை. தம்பி பையன்தான், எல்லாருக்கும் முறைப்படி நான் சொத்து பங்கிட்டு கொடுத்தேன். அவனுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு 8 அடி கூடவே கொடுத்தேன். ஏன்னா ஆலயம் கட்டிட்டான், வீடு கட்டிட்டான், நம்ம கட்டின வீட்டை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு நான் எக்ஸ்ட்ராவே ஒரு 8 அடி விட்டேன். 8 அடி விட்டு எனக்கு அண்ணன் தான், எல்லோரும் தவறிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், 5 பேரில். எங்கள் அண்ணனுக்கு வந்து ரொம்ப அவன் எதுக்குமே அப்பாவி, அவன் ஒரு வீம்பு சண்டைக்கு போக மாட்டான், வம்பு சண்டைக்கு போக மாட்டான். நான் அதனாலே சரி, நான் அவனாவே இருந்துட்டேன். நம்ம தம்பி தானே, தம்பி கிடையாது, தம்பி தவறிட்டான். எங்கள் தம்பி இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லை. எங்கள் தம்பி வந்து எல்லாரையும் அனுசரித்து குடும்பம் பண்ணி ஒரு அக்காவை சகோதரி அவ்வளோ அன்பாக பார்ப்பான். அதனால் நான் அவன் இறந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் சொத்து பிரிக்காமே. சரி, ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கள் தம்பி ஒய்ஃபு யாரும் வாழக்கூடாது, நான் மட்டும்தான் வாழணும். 10 வருஷமாக எல்லாத்தையும் அவளே சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி போட்டோம், அவங்களே கொடுப்பாங்கன்னு நாங்களும் பொறுமையாக இருந்தோம். இருக்க இருக்க அதிகமாக பண்ணிவிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து. எங்கள் அம்மா வந்து 85 வயசு ஆகுது, சொத்து ஃபுல்லாக பிடுங்கி வெளியே அவங்கள ஒரு துருத்தி ஒரு கொட்டால வீட்டுமே விட்டுட்டாங்க. தண்ணி கூட ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காம விட்டுட்டான். அப்போ எங்கள் அம்மா ஒரு நாள் நான் நல்லா வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போவேன் வருவேன் செய்வேன். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எங்கிட்ட எங்கள் அம்மா எங்கிட்ட சொல்லலை. அவங்களுக்கும் முடியாத பச்சம் போகும்போது காலை உடச்சி கையை உடச்சி விட்டுட்ட பிறகு அவங்க அடிபட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் இங்கே வந்துட்டு நான் கொஞ்ச நாள், இப்போது 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த சொத்து பங்கிட்டேன். நானே போயிட்டு சொத்து பங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு போகிறேன். இப்போ என்ன சொல்கிறேன், வீடு கட்டிட்டோம், பாதி வீடு கட்டின பிறகு இப்போ கேஸ் கொடுத்துருக்கான். இந்த வீட்டை நான் விடமாட்டேன், எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இந்த ஐயாவோட பார்க்கும்போது, சரி இங்கே போனால் நமக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும். நான் இங்கே காலையில் வர மட்டும் கூட நான் சொல்லிட்டேன், இவ்வளோ கூட்டத்தில் நமக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது, நமக்கு வாக்கு கிடைக்காது, நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 11 மணி வரைக்கும் இவங்கள கூட போராடுறேன். எங்கள் பாப்பா கூட, வேண்டாம்மா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது, ஏன்னா இவ்வளோ பேருக்கு நமக்கு அது கிடைக்குமா, அது கிடைக்காதுன்னு. ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. நல்ல ஒரு அப்போ ஒரு நல்ல வழி சொன்னார், அதை வச்சு நடத்துன்னு இருக்கார். இது மாதிரி எல்லார மக்களும் கஷ்டப்படக்கூடாது, பெற்றவங்கள வச்சுட்டு எல்லாருக்கும் தவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். அது நல்லபடியாக முடிச்சிருக்காரு. ஐயா கையாலே எல்லாமே இந்த போலீஸ் கேஸ் நடக்குது, அது போய் கேட்டவனே அந்த தீர்ப்பு முடிஞ்சிச்சுன்னா நான் ஐயாவுக்கு என்ன அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அது முறைப்படி நான் நல்லா செய்யணும். எல்லாருமே வராங்க, யாரையும் அடையாளம் பார்த்தோ மனதில் நினைத்தோ இவரை கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுன்ற பிளானிங் ஏற்பாடு பண்ணியோ யாரையும் கூப்பிடல. அசரீதியாக ஒரு குரல் கேட்கு இந்த ஊர் இன்ன பிரச்சனை உள்ளவம்னு, அதை வச்சு நம்ம கூப்பிடுறோம் வந்து சொல்லுதோம், அவ்வளோதான் விஷயம். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு கடவுளுடைய அருளை பெற்று ஒரு ஞானத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு ஆற்றல். அது எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லோரும் நல்லாயிருப்போம். இங்கே எல்லோரும் கண்குளிர பார்க்குறது ஒரு காட்சி, செவியார கேட்பது ஒரு பாக்கியம். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளை வந்து நீங்கள் சந்தித்து நீங்கள் பெறுகின்ற ஒரு பெருந்தன்மையான உணர்விலேயே இறைவனுடைய சக்தி கலந்துடும். அப்போது உங்கள் எண்ணங்களும் அதில் நிறைவேறிடும். எல்லாருமே நல்லா இருப்போம், ஆனந்தம் அடைவோம்,
பெருமையோடு வாழ்வோம். ராணிப்பேட்டை கடன்பட்டு குடியிருக்கக்கூடிய இடத்தில் இருக்க முடியாமல் வேதனைப்பட்டவன் யார்? காலுன்ட்டுவா. ஏக்கா மாமி உலக போட்டு ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? இடம் மாற்றுங்க, வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகள் சுற்றுகளைப் போல மனவேதனையும் துன்பமும் தீராது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுவரை நீ பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொரு துயரங்களும் வந்து அப்படி தோல்வி பெற்றே வேதனை அடைந்து கொண்டு இருக்கிற. இதை மாற்றி தாரம்னு சொன்னையே கருப்பசாமி, நான் இப்போ கஷ்டப்படுறேன். அப்போ இந்த கஷ்டத்துக்கு நீ மாற்றணும்னு சொன்னது ஏன் எனக்கு நடக்கலைன்னு கேட்க வந்திருக்கேன். நேர்மையான வேண்டாம் கால்னுட்டு வா. ஆமாம், கேட்க உரிமை இருக்குல்ல அவனுக்கு, இருக்கா இல்லையா? என்னையா நேர்மைக்கு உரிமை இருக்கியா? வா ஓடியா. ஒரு பிள்ளை புரோட்டா சாப்பிடணும்னு நினைக்கிறா, அந்த பிள்ளைக்கு வயசு 1 வயசு. 1 வயசு பிள்ளை எப்படி வாய் திறந்து பேசும்? சாப்பிட்டுட்டு இருக்க புடுங்கும். ஆனால் அந்த புரோட்டா செமிக்காதுன்னு தகப்பனுக்கு தெரியுது. அது 3 வயசு வரை வளர்ந்தது வர கைக்குள்ளே வச்சுருப்பான் பிள்ளைய. 3 வயசு ஆனவுடனே நம்ம பிள்ளை சின்ன பிள்ளையிலே ஆசைப்பட்டுச்சே, இன்றைக்கி லேசாக சால்னா வாங்கி கொடுப்போம்னு கொடுத்துருவான்ல. அப்போ ஜீரணிக்க காலம் வருகிற பொழுது செம்மையான ஒரு உணவை கொடுக்கும் தந்தையைப் போல காலங்களை கருதி கைகளை நீட்டி காக்கக்கூடிய நேரம் இப்போந்தான் வந்திருக்கு. அதுவரை உன்னை கலங்காமல் சாகாமல் காப்பாற்ற வேண்டிய கடமை என்ன சேர்ந்தது? இப்போ உனக்கு அள்ளித்தருகின்ற நேரம். ஒரு இடத்துல உனக்கு தொழிலுக்கு ஒரு வாய்ப்பை தரேன், அதில் ஒரு பிடி பிடிச்சி ஏறி வா. அதுலேருந்து 2 மாதம் கழித்து இருப்பிடத்தை மாற்றி செம்மையாக்கி தரேன். கால் விட்டு வா. ஹாய், இந்தா பணம் வந்தாச்சு, நல்லா இருக்கு. கருப்பசாமி ராணிப்பேட்டை, இது சின்ன அறுவாடா இருக்கு. வெட்டருவா வச்சிருக்கேடா? எங்க இருக்கு வெட்டருவா? ராஜா அவங்க தண்ணி குடுறா குடிக்க கொஞ்சம். கால் ஒன்றாப்பா தனி உடா குடிக்க. உட்காரலாம். என்னப்பா கருப்பசாமி அரல்வாக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுதியா? அப்படியா, இதுவரை சொல்லியிருக்கியா? அப்படியா, யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கா, எங்கேயெல்லாம் சொல்லியிருக்கேன்? மனிதன் ஆயிருத வாக்கு பழிக்க மாட்டுக்கு. ஆடுறா சாக்க, இன்னொருத்தர் கால் ஒன்றுவா. கொண்டாட தண்ணியா? நான் பச்சை தண்ணி குடிப்பேன், மினரல் வாட்டர் குடிப்பேன், ஆனால் குவாட்ரு புல்லெல்லாம் குடிக்க மாட்டேன். நீ குடிப்பியாடா? ஆ, ஆனால் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா அநீதி கேட்டுக்கிறேன். கொடுக்க மாட்டேறேன். ஓ, கொடுக்க மாட்டேங்க. தாய் கொடுக்க மாட்டேறேன். தாய் யார்? அம்மா. ஆ, அப்பா தான் குச்சி கற்றுட்டான். நீ கேட்குறியே? ம், நான் கேட்குறா. குடிக்காம இருப்பியா? இனிமேல் சாமி வந்தாலும் குடிக்காமல் இருப்பியா? நம்ப முடியாது ஒன்று. கால் வந்துட்டோம். ஏன்னா ஒன்று நம்ப முடியாதுடா. கால் வந்துட்டோம். எவ்வளோ விலை உயர்ந்த சரக்கெல்லாம் வந்திருக்கு சாமிக்கு இன்னைக்கு தெரியுமா? இலங்கையிலேருந்து கேனடாவில் இருந்து மிக விலை உயர்ந்த சரக்கெல்லாம் வாங்கியிருக்கு. ஆமாய்யா, அதெல்லாம் நான் சாமிக்கு படைக்கிறேன். ஒரு நாள் கூட நான் குடித்தது கிடையாது, குடிக்க போகிறதும் கிடையாது. அந்த மனம் கூட எனக்கு பிடிக்காது. நான் எனக்குன்னு ஒரு சத்தியத்தை வச்சுக்கிட்டேன். கருப்பசாமியா, சாமி ஆடுறவங்களா, உலகத்துக்கு வழிகாட்டி ஆயிரு, நீயும் ஒரு குடிகார கணக்கை வாழ்ந்து காட்டாத அப்படிங்கிற எண்ணத்தை என் உள்ளத்தில் வச்சுருக்கேன். ஆனால் எல்லோரும் நினைச்சி தான் சுருட்டு குடி
ஏன் அதுதான் கருப்புசாமி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமாம், விவரமான பேச்சு இப்படியெல்லாம் இருக்கு. அதனால் உனக்கு அருள் வருமானம் பார்த்தேன், கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம். உடம்புல உணர்ச்சி ஆங்காரம் வருதே தவிர அருள் சக்தி உன்னை தொடலப்பா, கால் விட்டுவா. அருள் பாதி ஆங்காரம் பாதி. அண்ணன் திருவள்ளி பாளையங்கோட்டை அண்ணன், புரியுதா நான் சொல்கிறது? அருள் பாதி ஆங்காரம் பாதி. அந்த அருள் பாதிங்கிறது என்னது? மேலே அடிக்கும் பொழுது, சாமி பாட்டு பாடும் பொழுது, சாமி ஆடும் பொழுது டக்குன்னு ஒரு சின்ன மின்சாரம் கணக்கு உடம்புல ஒரு அழுக்கல், அது மணிக்கணக்கில் நிற்காது, ரெண்டு செகண்ட் தான் நிற்கும். ஞானம்ங்கிறது அப்படி இல்லை, அது தோன்றுச்சுன்னா இந்த ஜென்மம் முடிகிறது வரை இருக்கும். அந்த ஞானத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. அந்த ஞானம்தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கு, புரியுதா? அதனால் அந்த ஞானத்தின் மூலமாக நான் பார்த்தேன், உனக்கு கருப்புசாமி வருவாரான்னு கேட்டேன். மூணு தலைமுறைக்கு முன்னால் உனக்கு கருப்புசாமி வணங்கும் தெய்வம், அதில் ஒருத்தன் சாமி ஆடி பாதியிலே போய் சேர்ந்துட்டான், புரியுதா? இப்போ விட்ட உரைக்கு உன்னை தேடி வருது, ஏதோ வருத நேரத்தில் அள்ளி கொடுத்துக்கா விபூதியை. அடுத்து பிரதிஷ்டை பண்ணதுக்கு ஏற்பாடு நான் பண்ணித்தரேன், பொறுமையாக இருந்து வாங்கிக்க, வெற்றி உண்டு. ஓடு கருப்புசாமிக்கு. ஆ, குளத்தூர் என்னப்பா வேணும்? கண்டிப்பாக வேணுமா? வேணும், கால் வந்துட்டுவா. ஒரு முடிவு எடுப்பேன், வருத்தப்படக்கூடாது. அப்போ பொண்டாட்டி எங்கடா இருக்கா? அவங்க அம்மா வீட்டு இருக்கு, நீ ஆமலை கட்டின, ஒன்ன வேண்டாம்னு சொல்றாங்க. தாய் தாண்டா கெடுப்பா, அங்க அவங்க அம்மா கெடுக்கா, இங்க உங்க அம்மா கெடுக்கா. உனக்கு பொண்டாட்டியும் பிள்ளையும் வேணுமேல, உன் பிள்ளை அப்ப வேணுங்க. உனக்கு உங்க அம்மா வேணுமா, உன் பிள்ளைக்கு அப்பா வேணுமா? முடியாதுடா, கண்கள் இரண்டாக இருந்தாலும் காட்சி ஒன்று தான், உண்மையா இல்லையா? கண்கள் இரண்டாக இருந்தாலும் காட்சி ஒன்று தான், இந்த கண்ணுக்கு ஒரு காட்சி, இந்த ஒரு கண்ணுக்கும் கிடையாது, புரியுதா? உனக்கு மூக்கு அப்படி இல்லைடா, வலது மூக்கில் ஒரு நாசியில் கொஞ்ச நேரம் காற்று கூடுதல் வரும், கொஞ்ச நேரம் நின்றும், அவனில் இடது மூக்கில் கூடுதல் வரும், இடது மூக்கில் நாசி வந்தால் கூடுதலாக காற்று வந்தால் அதுக்கு சந்திரகலை ஓடுதுன்னு அர்த்தம், புரியுதா? வலது மூக்கில் வந்தால் சூரிய கலை ஓடுதுன்னு அர்த்தம். இப்போ உனக்கு எந்த கலை ஓடுது? பிங்கலை ஓடுது. கால் நுண்ட்டு வா. இப்போ உனக்கு ஓடுற கலை சூரிய கலை ஓடுதுடா, வலது பக்கத்தில் காற்று அதிகம் வரும், கையை வச்சு பாரு. சரிண்ணா, வலது பக்கத்தில் ஓடும். அப்போ சித்தர்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதனுக்கு என்ன கலை ஓடுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த ஓடுற கலையை இடது பக்கத்துக்கு மாற்ற முடியும், வலது இடத்துல மாத்துறத வராமல் ஸ்விங்கலில் நிறுத்தவும் முடியும், ஒருத்தனை தொடாமலே முடியும். அதுக்கு பேர் தான் சித்து, புரியுதா? அதுக்கு பேர் தான் சித்து. இப்போ உன்னுடைய வாசியை பார்த்தேன், கொண்டாட்டி மேலே பாசம் இருக்குது, ஆனால் அவள் பேசின வார்த்தையெல்லாம் உன் நெஞ்சில் கிடந்து வலிக்கு. ஆனால் பிள்ளைய எப்படியாவது எடுக்கணுமே, அவளை போய் சேர்ந்து வாழணும்னு ஒரு பக்கம் நினைக்க, இவா விட மாட்டுக்கான். அவளும் இவளை வேதனைப்படுத்துகிறான். இந்த அவமானத்தை தாண்டி வர வைக்கணும். அவள் வீட்டை தாண்ட முடியலை, நீ உன் வீட்டை தாண்ட முடியலை. இந்த ரெண்டு கயத்தையும் அறுத்து உங்கள் ரெண்டும் சேர்த்து வைக்கேன். கால் நுட்டுவா. கொஞ்ச நாள் மகனை விட்டுப்பிடி, புரியுதா? என் முன்னால் ஆமாம், அங்கே போய் குடும்பி எப்படி போய் நீ பக்கத்தில் வா. சுவாமியே வாடிங்க, வாங்கிக்க, ஓடு. கருப்புசாமி திருப்பத்தூர். ஆ, வாப்பா வா. என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடு, யார் வரான்னு பார்க்கட்டும். அம்மா வா, கால் நுண்ட்டு வா, கால் நுண்ட்டு வாடா.
பன்னிரெண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்துக்கள், விவசாய நிலங்கள் போன்றவைகளெல்லாம் பாதிப்படைந்து வெட்டுக்குத்தலாம் வரக்கூடிய பிரச்சனைகள் நடந்து, அப்பொழுதும் உள்ள போலீஸ் வழக்குகளெல்லாம் தொட்டு பாதிக்கப்பட்டு ஒதுங்கி போன குடும்பம் வாங்க குடும்பம், உண்மையா இல்லையா? ஆனால் அப்பங்காலத்தில் உள்ளவங்களால் ஃபைட் பண்ண முடியலை, நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நினைச்சு அந்த சொத்தை எப்படியாவது பெறணுங்கிற வைராக்கியத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். காலனுத்துவா கருமசாமி, டக்குன்னு உன்னை பார்த்த உடனே என் கண்ணுக்கு அருவா தெரியுது. கொஞ்சம் விட்டுருந்தா நீ கூட தூக்கியிருப்பேன், உண்மையா இல்லையா? உன்னை தூக்க விடாமல் தடுத்தவள் யார் தெரியுமா? என் தங்கை காளி. அதனால் உன்னை கொலகாரனை ஆக்காம பாவியை ஆக்காம உன் பாகத்தை பிரித்து தந்தால் போதுமாடா? கால் விட்டுவான் கருமசாமிக்கு. அந்த வழக்கு பங்காயிடுது, பாரு இந்த கனியை பாரு, வெட்டியாக்கி தரேன், உன் பக்கத்தில் நீதியை வாங்கி தரேன், சென்றுவான். உத்தரவு முடிஞ்சு வச்சு அடுத்த பௌர்ணமிக்கு வந்து ஆம்பளை பிள்ளை வாங்கிக்க போயிட்டு வாழ்க வாழ்கடா.